தயாரிப்பாளராக இருக்க ரவீந்தர் சந்திரசேகரனை 2 வருஷமாக காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க டிவி நடிகை மகாலட்சுமி. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட பேட்டிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேட்டியில் கணவருக்காக பாட்டுலாம் பாடியிருக்காங்க மகாலட்சுமி. டூயட் படத்தில் பிரபுவுக்காக எழுதப்பட்ட குண்டு கத்திரிக்காய் பாடலை ரவீந்தர் சந்திரசேகரனை பார்த்து பாடியிருக்காங்க மகாலட்சுமி. அதை பார்த்தவங்கெல்லாம் ரவீந்தருக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு கமாண்டும் அடிச்சிட்ருக்காங்க. தான் குண்டாவும் மகாலட்சுமி அழகாகவும் இருக்கிறதால தான் இந்த திருமணத்தை எல்லாருமே விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு ரவீந்தர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் ரவீந்தருடைய சைஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி. ரவீந்தருக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடந்ததில் இருந்தே சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரவீந்தரும் மகாலட்சுமியும் இன்ஸ்டாகிராமில் செல்லமாக பேசிக்கிறது பற்றியும் விமர்சனமும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் மகா தன்னோட நெஞ்சு மேலே படுத்து தூங்கினதை புகைப்படமாக எடுத்து ரவீந்தர் வெளியிட்டது எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்துருச்சுன்னு தான் சொல்லணும்.